அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். நான் உங்கள் எஸ்ஆர் பேசுகிறேன். நம்ம ஃபிஷ் டேங்கில் எத்தனை ஃபிஷ் இருந்தாலுமே அதில் ரெண்டு கோல்டு ஃபிஷ் இருந்தால் தான் நம்மளோட ஃபிஷ் டேங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஆசையாக வீட்டுக்கு வாங்கிட்டு வர கோல்டு ஃபிஷ் வந்துட்டு வாங்கிட்டு வந்த சில நாளே இறந்து போனால் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இதெல்லாத்தையுமே சில பேர் வந்துட்டு கோல்டு ஃபிஷ்ஷோட லைஃப் டைமே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுலேயே கோல்டு ஃபிஷ்ஷோட மேக்ஸிமம் லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா 43 இயர்ஸ். 43 இயர்ஸானு கேட்டதே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பட் உங்கள் ஃபிஷ்ஷையும் இந்த அளவுக்கு நல்லா வச்சு நீங்களும் ஒரு புது ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒரு கோல்டு ஃபிஷ்ஷையும் சாக விட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹார்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு தான் சொல்லணும். இது வந்து எந்தளவுக்கு ஹார்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குயிக்கர் ஃபிஷ் வந்து வளர்த்துருந்தீங்கன்னா அதோட ஹார்டினஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷும் அந்தளவுக்கு ரொம்பவே ஹார்டியான ஒரு ஃபிஷ் தான். இவ்வளோ ஹார்டியான கோல்டு ஃபிஷ் சீக்கிரம் இறக்கிறதுக்காக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஷிட், அதாவது இதோட வேஸ்டேஜில் தான் இருக்குது. பேசிக்காகவே கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடும், அதாவது எந்தளவுக்கு நீங்கள் ஃபீடிங் பண்ணாலுமே நல்லாவே சாப்பிடும். ஸோ இது வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் வேஸ்டேஜில் வந்துட்டு அமோனியா அப்படிங்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு அக்வேரியம் ஃபிஷஸுக்குமே ஒத்து வராது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கோல்டு ஃபிஷஸ்க்கு வந்து சுத்தமாகவே ஒத்து வராது. ஸோ நம்ம கோல்டு ஃபிஷ் இறக்கிறதுக்காக முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த ஒரு ரீசன் தான் சொல்லணும். இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஃபிஷ்ஷை வந்து எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ்ஷோட கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். கில்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே அரிச்சிரும். அண்ட் இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட பிரெயினே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான டிசீஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு பாண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு லேக்லேயோ வச்சிருக்கும் போது இந்த ப்ராப்ளம் வந்து சுத்தமாக வராது. இன்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே பாண்ட்லேயும் லேக்லேயும் குட் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த குட் பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷோட அமோனியா வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்டேஜை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் உங்கள் அக்வேரியமில் வந்துட்டு லைஃப் லாங் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து உங்களோட டேங்க்கு அறிமுகப்படுத்தணும். ஸோ இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து நம்ம எப்படி நம்ம டேங்க்கு அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு லேக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பாண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா அதோட சைஸை வந்து நீங்கள் பாருங்கள், அது வந்து ரொம்பவே குண்டாகவும் ரொம்ப பஸ்டியாகவும் வளர்ந்துருக்கும். பட் நம்ம அக்வேரியமில் இருக்க ஃபிஷ்ஷஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அண்ட் அது வந்து வளர்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டேங்க் சைஸ் வந்து ரொம்பவே முக்கியம்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கும் போது உங்களோட டேங்க் சைஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் டேங்க் வந்து எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அதோட க்ரோத்தும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கும் போது ஒரு பெரிய டேங்க் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாக்டீரியாவை எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த குட் பாக்டீரியாஸை வந்து நம்மளோட அக்வேரியம் டேங்கில் வளர்த்தணும் அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஷார்ட் டைமில் முடிக்க முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் கரெக்டாக 100% சக்ஸஸ் பண்ண முடியும். குட் பாக்டீரியாஸை உங்கள் அக்வேரியம் டேங்கில் வளர்க்குறதுக்கு முக்கியமான முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்வேரியம் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் குளோரின் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, அதாவது குளோரின் கண்டென்ட் வந்து ஜீரோவில் இருக்கணும். நார்மலாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்துட்டு குளோரின் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். பட் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு குளோரின் கண்டென்ட் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த குளோரின் கண்டென்ட் எப்படி நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்வேரியம் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் ரிமூவர் அப்படிங்கிற லிக்விட் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நேச்சுரலாக வந்து இந்த குளோரினை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்மண்ட் லீஃபில் வந்துட்டு நேச்சுரலாகவே குளோரினை வந்து கம்மி பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்வேரியம் டேங்க் வந்துட்டு நீங்கள் விண்டோ சைடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குட் பாக்டீரியாஸோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ சைடு வச்சுருக்கும் போது சன்லைட் வந்துட்டு நம்ம ஃபிஷ் டேங்க் வந்துட்டு டேரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஒரு மீடியம் தாண்டி தான் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருப்பீங்க விண்டோன்னா கண்டிப்பாக, ஸோ அந்த கிளாஸை தாண்டி தான் வந்து படும். ஸோ நம்மளோட அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்க்கும் சரி நம்ம அக்வேரியம் டேங்கோட டெம்பரேச்சருக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களோட அக்வேரியம் டேங்கில் வந்து ஆல்கேவோடு சேர்ந்து குட் பாக்டீரியாஸும் க்ரோத் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த குட் பாக்டீரியாஸை வளர்க்குறதுல நீங்கள் சன்லைட் பக்கத்தில் வச்சுருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை உங்களோட அக்வேரியம் டேங்க் வந்துட்டு நீங்கள் ஒரு டார்க் பிளேஸில் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ரூம்குள்ளே வச்சுருக்கீங்க, அதில் வந்துட்டு சன்லைட் படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் லைட் கொடுக்கணும், அதாவது நீங்கள் அக்வேரியமில் லைட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு லைட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த லைட்டிங்ஸை வந்து நீங்கள் எப்போ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைமில் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு நைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இந்த குட் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு நம்ம வந்து இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த ஃபுட்டில் வந்துட்டு அமோனியா கண்டென்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த குட் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு நீங்கள் நார்மலான ஃபிஷ் பெல்லட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு 4-5 பெல்லட்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணாலே போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் அந்த பெல்லட்ஸ் எடுத்து அந்த டேங்கில் வந்து போட்டிங்கனாலே அந்த பெல்லட் வந்துட்டு தண்ணியோட மிக்ஸ் ஆகி அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷோட வேஸ்டேஜ்லேயும் அமோனியா வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து எப்போ மேக்ஸிமம் க்ரோத் வரும், அதாவது நம்ம ஃபிஷ்ஷோட வேஸ்டேஜ் வந்து சாப்பிட்ற அளவுக்கு எப்போ ரொம்ப மேக்ஸிமமாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 2 மந்த்ஸாவது ஆகும். இந்த குட் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மினிமம் 2 மந்த்ஸ் டைம் எடுக்கும். ஸோ உங்களோட ஃபிஷஸ் எல்லாம் வந்து நீங்கள் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து உங்களால் அதுக்கான 100% சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கனாலே உங்களோட ஃபிஷஸ் வந்து, அதாவது கோல்டு ஃபிஷஸ் வந்து நீங்கள் சாகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஃபிஷ்ஷுமே சாகாது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கீழே வந்துட்டு டேங்க் டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் சாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட வேஸ்டேஜை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுல சாண்டு ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து சாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களால் சாண்ட் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், அதாவது கிராவல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கை வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய மிகப்பெரிய ஆசைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து நீங்கள் இறக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் கோல்டு ஃபிஷ்க்காக ஒரு பெரிய டேங்க் ப்ரொவைட் பண்ணி அதில் வந்து குட் பாக்டீரியாஸை வளர்த்தி அதுக்கப்புறம் இந்த கோல்டு ஃபிஷ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய ஆசைன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போதைக்கு ரெக்கார்டில் வந்துட்டு 43 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த கோல்டு ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இதை விட அதிகமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் இறக்காது அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட கோல்டு ஃபிஷ்ஷை இறக்க விட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க